அண்மை செய்தி. சுதந்திர தினத்தன்று பாஜக சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடத்த அனுமதி கோரிய வழக்கில் பாஜக தொடர்ந்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுதந்திர தினத்தன்று தமிழ்நாடு முழுவதும் இருசக்கர வாகன பேரணி நடத்த பாஜக அனுமதி கோரி வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறது. வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று பாஜக சார்பில் இருசக்கர வாகன பேரணி நடத்த தமிழக காவல்துறை அனுமதி மறுத்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி கோரி தொடரப்பட்ட இந்த வழக்கில் தமிழக காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சுதந்திர தினத்தன்று இருசக்கர வாகன பேரணி நடத்த பாஜக சார்பில் அனுமதி கோரப்பட்ட நிலையில் தமிழக காவல்துறை அதற்கு அனுமதி மறுத்திருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாஜக தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபையா இணைந்திருக்கிறார். சுபையா, வழக்கின் விவரம் என்ன? அது பாஜக சார்பில் இந்த வழக்கறிஞர் பால்கனராஜ் இன்று நீதிமன்றத்தில் ஆஜராகி காலை முறையீடு செய்திருந்தார். அதாவது பாஜக சார்பில் நடத்தக்கூடிய இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறிய முறையீடு செய்திருந்தார். இந்த வழக்கை அவசர வழக்கு எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரனும் இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுப்பதாக தெரிவித்தார். தற்போது வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டது. அப்போது வந்து பாஜக சார்பில் தமிழகம் முழுவதிலும் இருசக்கர வாகன பேரணி நடத்த இருப்பதாகவும் இதற்கான மனுவை கடந்த 10ஆம் தேதி அளித்த போது காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது. குறிப்பாக பாஜக கோவை மாவட்ட செயலாளர் கிருஷ்ணபிரசாத் சார்பில் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு இந்த வழக்கு குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் பால் கனகராஜ் ஆஜராகி சில பகுதிகளில், அதாவது குறுகலான பகுதியாக இருக்கிறது, பாலம் பெற்ற வேலை நடைபெறுகிறது போன்ற காரணங்களை கூறி அனுமதி மறுப்பதாக தெரிவித்திருந்தார். நீதிபதியை பொறுத்தவரை யார் வேண்டுமானாலும் தேசியக்கூடிய ஏந்தி செல்லலாம், ஆனால் எந்தெந்த இடங்களில் பேரணி செல்கிறார் என்பதற்கான விவரங்களை காவல்துறை அறிந்து வாகன நெரிசல் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். ஆனால் பேரணிக்கு முழுமையாக அனுமதி வழங்க முடியாது என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரை காவல்துறை எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க உள்ளது, காவல்துறை தரப்பினுடைய உரிவான விளக்கத்தை அளிக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரணை நாளை தள்ளி வைத்துள்ளார். நாளை இந்த வழக்கு மீண்டும் நாளைக்கு விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.